வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹாய், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் செலக்ட் த ரிங் பெல் டு கெட் த ரெகுலர் அப்டேட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் யர் டிமேட் அக்கௌண்ட், கைண்ட்லி செலக்ட் த லிங்க் இன் பிலோ டிஸ்கிரிப்ஷன் பட்டன்ஸ். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் அட்வான்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ், call or WhatsApp this number. If you want to see more videos like this, select the link name. You will reach home channel and you can see many strategy videos and everything like that. வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்துட்டு ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 4000 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு சைட்வேஸில் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு 12 கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு. நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக 4020 மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ஒரு பையிங் ட்ரெண்டில் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஒரு நல்ல பையிங் ட்ரெண்டில் ரைஸ் ஆகிக்கிட்டு இருந்தாலும் 4050 ரேஞ்ச் கிட்டே இருக்கனால கொஞ்சம் காஷியஸாக இருக்கதும் நல்லது. ஸோ ஈவினிங் வியூவில் ஒரு 4050-60 ரேஞ்ச் கிராஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து அகெயின் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். 4050 ரேஞ்ச் ஒரு ட்ரெண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ஸ்டாப் பண்ணுற ஒரு ரேஞ்சாக இருக்கனால ஒரு 50-55 ரேஞ்சுக்கு மேலே போனதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணிங்கன்னா அகெயின் வந்து ஈவினிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ட்ரெண்ட் சேஞ்சர் இல்லாட்டி ட்ரெண்டு எப்போ மாறும் அப்படின்னா 4000 தான். ஸோ கிளியராக வந்து 4000 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் பையிங் ட்ரெண்டில் தான் இருக்கும். 4000 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து இதனுடைய ட்ரெண்டு ஒரு செல்லிங் ட்ரெண்டாக மாறிட்டு டவுன் சைடு வரும். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்கன்னா 441.25 ரேஞ்ச் ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபுல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அகெயின் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா அப்பர் சைட் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூஎஸ் சைனா ட்ரேட் வார் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து டீலுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் நியூஸஸ் ஃபண்டமெண்டல் நியூஸஸ்லாம் வந்தோன்னா சடனாக ஸ்பைக் ஆகி மார்க்கெட் வந்து நல்லா பூம் ஆகி மேலே போச்சு. அதுக்கப்புறம் அந்த நியூஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 444 ரேஞ்ச் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் ஆகிட்டு 443.50 ரேஞ்ச் கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆனதுனால செட்டில் ஆகி நிற்குது. ஸோ ஒரு 444 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா நல்ல அகெயின் வந்துட்டு ஒரு பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 444 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா 442 ரேஞ்சில் இருக்குது. 442 ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா இதனுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்திங்கன்னா 190.30 பாயிண்டில் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் ஒரு சைட்வேஸ்ன்னு தான் சொல்லலாம். மேலே ஒரு 50 பைசா, கீழே ஒரு 50 பைசான்ற மாதிரி மார்க்கெட் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எந்த சைடும் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இன்ன வரைக்கும் எடுக்கலை. இப்போ இருக்க வியூபடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்குக்கு வந்து 191 மேலே தான் ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 191 ரேஞ்ச் மேலே போச்சுன்னா அப்போதைக்கு பை பண்ணிட்டு அப்சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்டு டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 189.50 கீழே தான் டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அது கீழே வந்துச்சுன்னா மட்டும் டவுன் சைடு போங்க, இல்லாட்டினா இது ஃபுல்லாகவே வந்து ஒரு வாலட்டைலாக ஒரு உள்ளுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங்பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.